हेलो एवरीवन நீங்க பார்த்திருக்கிறது கீசிஸ் ட்ரெஸ்வல் இன்னைக்கு நாம வீடியோல காம்பஸ் சர்வேயிங்ல பார்ட் 2 வீடியோ தான் பார்க்க போறோம் பார்ட் 1 வீடியோ பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன் அதை பார்த்து வந்து பார்ட் 2 வீடியோ பாருங்க இந்த வீடியோ நாம என்ன பார்க்க போறோம் அப்படினு பார்த்தனா மெரிடியன் அண்ட் இட்ஸ் டைப்ஸ் நம்ம லாஸ்ட் வீடியோல பார்த்த மாதிரியே மெரிடியன் அப்படினா லைன் ஜாயினிங் தி எர்த்ஸ் நார்த் அண்ட் சவுத் எர்த்தோட நார்த்தையும் சவுத்தையும் जॉइन पड़े और लाइन दाँ पाता मेरिडियन अब पातम ओके मेरिडियन मत फोर टाइप्स अब पातना फर्स्ट वन वो ट्रू मेरिडियन अब अर्थोड ट्रू जियोग्राफिकल नॉर्थ साउथ अर्थोड ट्रू जियोग्राफिकल नॉर्थ अंड साउथ कनेक्ट पड़ा मैग्नेटिक मेरिडियन अब सरी इतना ये वीटल वीटल अर्थक वीडियो वीटल मेरिडियन अब्सर्व पड़े ओकेवा ट्रू नॉर्थ अंड साउथ वीटल और पॉइंट फिक्स पड़े इतनी अब पातना नाम फिक्स पड़ेना ये वे फिक्स पड़े अब पातना अस्ट्रोनॉमिकल अब्सर्वेशन मूलमा अस्ट्रोनॉमिकल अब्सर्वेशन अस्ट्रोनॉमिकल अब्सर्वेशन हेवनली बॉडी अब्सर्वेशन so astronomical observation of sun and moon வச்சு நான் எதை fix பண்றேன் இந்த true meridian-ஐ fix பண்றேன் இப்போ நான் இந்த true meridian fix பண்றது இப்போ 2022 வா இப்போ fix பண்றேனா 2052 ல வந்தாலுமே இந்த true meridian எப்படி இருக்கும் அதே same ஆ தான் இருக்கும் degrees எந்த இடத்துலயுமே change ஆக இருக்காது அப்ப இது என்ன ஆகுதுனா at a place இது எப்படி இருக்கு constant ஒண்ணா இருக்கு ஓகேவா constant and does not change with time to time and does not change with time to time okay va adhe mari the true meridian irukalla actually true meridian na hona meridians irukum adellame converge at north and south poles okay va converges at north and south poles idhu dhaan nama true meridian pathi paakradhu अट द सेकंडा मैग्नेटिक मेरिडियन सेकंडा पाक मैग्नेटिक मेरिडियन मैग्नेटिक मेरिडियन अब डायरेक्शन इंडिकेटेड बाय द डायरेक्शन इंडिकेटेड बाय द फ्रीली सस्पेंडेड इंडिकेटेड बाय फ्रीली सस्पेंडेड मैग्नेटिक नीडल फ्रीली सस्पेंडेड मैग्नेटिक नीडल இப்போ நான் இத வச்சு இந்த இத ஃபிக்ஸ் பண்றேன் அப்படினு பார்த்தானா மேக்னெட்டிக் காம்பஸ் வச்சு ஓகேவா மேக்னெட்டிக் காம்பஸ் வச்சு நான் இத வந்து ஃபிக்ஸ் பண்றேன் இப்போ எனக்கு தெரியும் எர்த்துக்கு ஒரு ட்ரூவா ஒரு நார்த் அண்ட் சவுத் இருக்கு அப்படினு சொல்லிட்டேன் ஓகேவா அஸ்ட்ரோனமிக்கல் அப்சர்வேஷன் மூலமா எங்க வீட்ல இருந்து நான் அத கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன் அப்படினு வெச்சுப்போம் ओवरमिकल अब्सर्वेशन पड़े को मैग्नेटिक कांपस को ना निका नार्थ सउत कल ट्रू जियोग्राफिकल नार्थ अंड सउत अदपोक और नार्थ अंड सउत काम इतना वे फ्रीली मैग्नेटिक नीडल सस्पेंड आई और नार्थ सउत काम ट्रू नार्थ काम इन काम की अब पातना अफक्ट आदना अब मैग्नेटिक फील्ड अफेक्ट आगे मैग्नेटिक मेरिडियन अब अर्थोड मैग्नेटिक फील्ड अफेक्ट आगे अर्थ मैग्नेटिक फील्ड अफेक्ट आना कॉन्स्टेंट अफेक्ट आगल इतना अफेक्ट आगे चेंजेस அது கான்ஸ்டன்ட் வித் டைம் டு டைம் இது चेंजेस வித் டைம் டு டைம் இதுதான் மேக்னெட்டிக் மெரிடியன் அப்படின்றது அடுத்ததா இந்த ட்ரூ மெரிடியன் மேக்னெட்டிக் மெரிடியன் இருக்குல்ல இது ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட ஒரு இது இருக்குல்ல ஆங்கிள் இத தான் நாம என்னன்னு சொல்றோம்னா டெக்ளினேஷன் அப்படினு சொல்லிட்டு சொல்றோம் ஓகே டெக்ளினேஷன் பத்தி தனியா பாப்போம் டெக்ளினேஷன் அப்படின்றது என்னன்னா டிஃபரன்ஸ் बिटवीन ட்ரூ மெரிடியன் அண்ட் மேக்னெட்டிக் மெரிடியன் இத மட்டும் இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க डेक्लिनेशन अब टू मेरिडियन अद्कू मैग्नेटिक मेरिडियन अट्ठा डिफरेंस डेक्लिनेशन अब ओके अत मूव ना टाइप सुनमा मूव मेरिडियन पाता ग्रिट मेरिडियन मूव ग्रिट मेरिडियन ग्रिट मेरिडियन अब नमक एर्तुकू मेरिडियन अब नम कंट्री वो सर्वे पड़े
இந்த ட்ரூ மெரிடியன் நம்ம ட்ரூ மெரிடியனை நம்ம ரெஃபரன்ஸா வச்சு சர்வே பண்றோம் அதுதான் இந்த கிரிட் மெரிடியன் அப்படிங்கிறது கண்ட்ரி சர்வேல ட்ரூ மெரிடியன் நம்ம கண்ட்ரில ஒரு இடத்துல பாஸ் ஆகும் அத ரெஃபரன்ஸா வச்சு நம்ம சர்வே பண்றதுதான் கிரிட் மெரிடியன் அப்படினு சொல்லிட்டு சொல்றோம் இந்த கிரிட் மெரிடியன் இந்தியாவுல எங்க பாஸ் ஆகுது அப்படினு பார்த்தோம்னா அலகாபாத்ல பாஸ் ஆகுது நமக்கு இத வச்சு தான் ஸ்டாண்டர்ட் டைம்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அப்படினு சொல்வாங்க அலகாபாத்ல 82 and half degreeல பாஸ் ஆகுது ஓகேவா இதுதான் நமக்கு கிரிட் மெரிடியன் அப்படின்றது ட்ரூ மெரிடியன் அர்த்தோட ட்ரூ மெரிடியன் நம்ம கண்ட்ரில எங்க பாஸ் ஆகுதோ அத ரெஃபரன்ஸா வச்சு நம்ம சர்வே பண்றோம் அதுதான் கிரிட் மெரிடியன் அப்படின்றது அடுத்து கடைசியா பார்க்கிறது என்ன அப்படினு பார்த்தோம்னா ஆர்பிட்ரி மெரிடியன் ஓகேவா கடைசியா பார்க்கிறது ஆர்பிட்ரி மெரிடியன் ஆர்பிட்ரி மெரிடியன் அப்படினா வேற ஒண்ணுமே இல்ல நமக்கு ஏத்த மாதிரி நம்ம சர்வே பண்றோம்னா அந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம ஒரு நார்த்தையும் சவுத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்ம அதன் மூலமா வந்து சர்வே பண்றோம் எதுக்குனா மைனர் வொர்க்ஸ் மாதிரியான இதுக்கெல்லாம் ஓகேவா இதுக்கு என்ன பண்றோம் நம்மளே நார்த் அண்ட் சவுத் இதுதான் அப்படினு சொல்லிட்டு அத வச்சு ஆர்பிட்ரியா நம்ம ஒன்னு ஃபிக்ஸ் பண்ணி என்ன பண்றோம் டெம்பரரி வொர்க்ஸ்க்காக ஓகேவா இதுதான் நமக்கு மெரிடியன் அப்படினு பாக்குறது மொத்தம் 4 டைப்ஸ் இருக்கு மெரிடியன் நமக்கு தெரியும் லைன் ஜாயினிங் எர்த்தோட நார்த் அண்ட் சவுத் இதுல 4 டைப்ஸ் இருக்கு ட்ரூ மெரிடியன் மேக்னெடிக் மெரிடியன் கிரிட் மெரிடியன் அண்ட் ஆர்பிட்ரி மெரிடியன் அப்படினு சொல்லிட்டு ட்ரூ ஜியோகிராபிக்கல் நார்த்தையும் சவுத்தையும் ஜாயின் பண்ணிச்சு அதுக்கு பேர் ட்ரூ மெரிடியன் இது இந்த ட்ரூ மெரிடியன் நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்றோம்னா அஸ்ட்ரானாமிக்கல் அப்சர்வேஷன் ஆஃப் சன் அண்ட் மூன் மூன் மூலமா நமக்கு இந்த ட்ரூ மெரிடியன் என்ன ஆகும்னா ஒரு பிளேஸ்ல நம்ம எடுக்கிறது கான்ஸ்டன்டா இருக்கும் டைம் டு டைம் சேஞ்ச் ஆகக்கூடிய குவான்டிட்டி இல்ல இது என்ன ஆகும்னா ட்ரூ மெரிடியன் கன்வெர்ஜ் ஆகும் எங்கனா நார்த் அண்ட் சவுத் போல்ஸ்ல ஓகே இவ்வளவுதான் ட்ரூ மெரிடியனை பொறுத்த வரைக்கும் மேக்னடிக் மெரிடியனை பொறுத்த வரைக்கும் இது என்ன டைரக்ஷன் இண்டிகேட்டட் பை தி ஃப்ரீலி சஸ்பெண்டட் மேக்னடிக் நீடில் காம்பஸோட போய் நிக்கும் போது அந்த மேக்னடிக் நீடில் நமக்கு ஒரு நார்த்தையும் சவுத்தையும் காமிக்குது அதுதான் மேக்னடிக் மெரிடியன் அப்படின்றது நம்ம இதை வச்சுதான் கேல்குலேட் பண்ணிக்கிறோம் அடுத்து இது எது மூலமா நம்ம ஃபிக்ஸ் பண்றோம்னா மேக்னடிக் காம்பஸ் மூலமா இது எர்த்தோட மேக்னடிக் ஃபீல்டை வச்சுதான் இந்த மேக்னடிக் மெரிடியன் வந்து இது பண்றோம் ஏன்னா ட்ரூ ஜியோகிராபிக் நார்த் அண்ட் சவுத்ல இருந்து எர்த்தோட மேக்னடிக் மூலமா ஃபீல்டு மூலமா அஃபெக்ட் ஆகி நமக்கு ஒரு நார்த் அண்ட் சவுத் காமிக்குது அதுதான் மேக்னடிக் மெரிடியன் இது அஃபெக்டட் பை எர்த்தோட மேக்னடிக் ஃபீல்டு எதனால அஃபெக்ட் ஆகிருக்க கூடாது அப்படின்னு பார்த்தோம்னா லோக்கல் மேக்னெட்டிக் ஃபீல்ட்னால அஃபெக்ட் ஆகிருக்க கூடாது ஓகேவா லோக்கல் மேக்னெட்டிக் ஃபீல்ட்னா பக்கத்துல இருக்க இந்த ஒயர் அப்புறம் இந்த கம்பிகள் இந்த மாதிரிலாம் இருக்கிறது மூலமா அஃபெக்ட் ஆகிருக்க கூடாது ஓகேவா டஸ் நாட் அஃபெக்டட் பை சரியா ஓகே அப்ப இது என்ன ஆகும்னா எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்டை பொறுத்து இது இதாகிறதுனால டைம் டு டைம் அதே பிளேஸ்ல சேஞ்ச் ஆகக்கூடிய குவான்டிட்டி அடுத்து கிரிட் மெரிடியன் கிரிட் மெரிடியன்னா எர்த்துக்கு ஒரு ட்ரூ மெரிடியன் இருக்கும் அது நம்ம கண்ட்ரில இந்தியாவிலையும் பாஸ் ஆகுது அதை வந்து ஒரு பிக்ஸ்டு ரெஃபரன்ஸா வச்சு நம்ம சர்வே கண்டக்ட் பண்றோம் அதான் கிரிட் மெரிடியன் அப்படின்றது கிரிட் மெரிடியன் இந்தியாவில் எங்கன்னா அலகாபாத்ல 82.5 டிகிரி அலகாபாத் மிர்சாப்பூர் அப்படின்னு சொல்லுவாங்க அங்க 82.5 டிகிரியில பாஸ் ஆகுது அடுத்து ஆர்பிட்ரி மெரிடியன் நமக்கு ஒண்ணும் இல்லை இது நம்மளா பிக்ஸ் பண்ணி அதன் மூலமா நம்ம வந்து எடுத்துக்கிற மெரிடியன் ஓகே மைனரி ஒர்க்ஸ் மாதிரி எல்லாம் இப்ப நம்ம பியரிங் அப்படின்னு நம்ம ஏற்கனவே ஒரு டேர்ம் ஒன்னு பாத்திருப்போம் பியரிங் அப்படின்றது ஒண்ணும் இல்ல ஹரிசாண்டல் ஆங்கிள் பிட்வீன் எதுக்கும் எதுக்கும் ஹரிசாண்டல் ஆங்கிள் சர்வே லைனுக்கும் ரெஃபரன்ஸ் மெரிடியனுக்கும் சர்வே லைனுக்கும் ரெஃபரன்ஸ் மெரிடியனுக்கும் சரி இந்த ரெஃபரன்ஸ் மெரிடியன் மொத்தம் நமக்கு எத்தனை சொன்ன மெரிடியன்ஸ்ல 4 டைப்ஸ் நம்ம ட்ரூ மேக்னெட்டிக் கிரிட் அது மாதிரி ஆர்பிட்ரின்னு சொல்லிட்டு இந்த நாளையும் பொறுத்து நமக்கு பியரிங் என்னவாகும் 4 டைப்ஸா மாறும் ஓகேவா ஒன்னு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ட்ரூ பியரிங் செகண்ட் ஒன் வந்து மேக்னெட்டிக் பியரிங் தேர்டு ஒன் வந்து கிரிட் பியரிங் ஃபோர்த் ஒன் வந்து ஆர்பிட்ரி பியரிங் ஓகேவா ட்ரூ பியரிங்னா ஹரிசாண்டல் ஆங்கிள் பிட்வீன் ட்ரூ மெரிடியன் அண்ட் சர்வே லைன் அதே மாதிரி மேக்னெட்டிக் பியரிங் அப்படின்னா ஹரிசாண்டல் ஆங்கிள் பிட்வீன் மேக்னெட்டிக் மெரிடியன் அண்ட் சர்வே லைன் கிரிட்னா கிரிட் மெரிடியனுக்கும் சர்வே லைனுக்கும் உள்ள ஹரிசாண்டல் ஆங்கிள் ஆர்பிட்ரினா ஆர்பிட்ரி மெரிடியனுக்கும் சர்வே லைனுக்கும் இடையில இடைப்பட்ட ஹரிசாண்டல் ஆங்கிள் அவ்வளவுதான் இப்ப நமக்கு மேப் எல்லாம் ப்ரிப்பேர் பண்றோம் அப்படின்னா இந்த ட்ரூ பியரிங்க வச்சுதான் நமக்கு ப்ரிப்பேர் பண்ணுவோம் ஏன்னா இது வந்து கான்ஸ்டன்ட் குவான்டிட்டி ஏதாவது ஹைலி ப்ரிசைஸ்டு ஒர்க்ஸ்க்கெல்லாம் நம்ம பண்ணோம்னா எந்த பியரிங் எடுத்துப்போம் அப்படின்னா ட்ரூ பியரிங் தான் எடுத்துப்போம் ஏன்னா இதுதான் கான்ஸ்டன்ட் குவான்டிட்டி ஓகேவா ஒரு நிமிஷம் இதை மட்டும் மாத்திக்கோங்க டெக்ளினேஷன் அப்படின்றது இஸ் நாட் எ டிஃபரன்ஸ் பிட்வீன் ட்ரூ மெரிடியன் அண்ட் மேக்னடிக் மெரிடியன் இட் இஸ் அ டிஃபரன்ஸ் பிட்வீன் டெக்ளினேஷன் அப்படின்றது இட்ஸ் அ டிஃபரன்ஸ் பிட்வீன் ட்ரூ பியரிங் அண்ட் இட்ஸ் அ டிஃபரன்ஸ் பிட்வீன் ட்ரூ பியரிங் அண்ட் மேக்னெட்டிக் பியரிங் ஓகேவா நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் இட்ஸ் அ டிக்ளினேஷன் பிட்வீன் ட்ரூ பியரிங் அண்ட் மேக்னெட்டிக் பியரிங் ஓகேவா ஓகே இந்த ட்ரூ பியரிங் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல ட்ரூ மெரிடியனுக்கும் சர்வே லைனுக்கு இடைப்பட்டது இதை என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா அசிமுத் ஆஃப் அ லைன் அப்படின்னு சொல்லலாம்
ட்ரூ பியரிங்கை என்னன்னு சொல்லலாம் அசிமுத் அப்படினு சொல்லலாம் ட்ரூ பியரிங்கை என்னன்னு சொல்லலாம் அசிமுத் அப்படினு சொல்லலாம் ஓகேவா சோ பியரிங்ல மொத்தம் நாலு டைப்ஸ் இருக்கு ட்ரூ பியரிங் மேக்னெடிக் பியரிங் கிரிட் பியரிங் அண்ட் ஆர்பிட்ரி பியரிங் அப்படினு சொல்லிட்டு இதல ட்ரூ பியரிங்ங்கிறது ட்ரூ மெரிடியனுக்கு சர்வே லைனுக்கு இடைப்பட்ட ஹரிசான்டல் ஆங்கிள் மேக்னெடிக் பியரிங்ங்கிறது மேக்னெடிக் மெரிடியன் அண்ட் சர்வே லைனுக்கு இடைப்பட்ட ஹரிசான்டல் ஆங்கிள் இப்போ இந்த ட்ரூ பியரிங்க்கும் மேக்னெடிக் பியரிங்க்கும் இடைப்பட்ட அந்த டிஃபரன்ஸ் தான் டெக்ளினேஷன் அப்படினு சொல்லிட்டு சொல்றோம் அடுத்து இந்த ட்ரூ பியரிங் அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட் ஒன் எப்படி ட்ரூ மெரிடியன் வந்து கான்ஸ்டன்ட்டா இருக்கோ அதே மாதிரி ட்ரூ பியரிங்கும் கான்ஸ்டன்ட் ஒன் இதை நம்ம அஸ்ட்ரானமிக்கல் அப்சர்வேஷன்ஸ் மூலமா தான் கண்டுபிடிக்கிறோம் அதே மாதிரி மேக்னெட்டிக் பியரிங்க காம்பஸ் மூலமா தான் கண்டுபிடிக்கிறோம் ஓகேவா ஹைலி ப்ரிசைஸ்ட் ஒர்க்ஸுக்கு ட்ரூ பியரிங் தான் நம்ம வந்து சஜஸ்ட் பண்ணுவோம் ட்ரூ பியரிங்ல தான் எல்லாமே மேப் எல்லாமே ப்ரிப்பேர் பண்றது எல்லாமே ஓகேவா அடுத்து ட்ரூ பியரிங் அப்படின்றதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அசிமுத் ஓகேவா ட்ரூ பியரிங் ஆஃப் அ லைன் இஸ் ஆல்சோ நோன் அஸ் அசிமுத் ஆஃப் அ லைன் இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த வீடியோல பார்ப்போம் தேங்க்யூ